கால கூட பரவாயில்ல கை இருக்கணும்ல அந்த ரெண்டு கையுமே இல்லையே மேரேஜ் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓப்பனாகவே கேட்டான் அவரால் வந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா அவரால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபுல்லாக ஓட்டி காமிச்சேன் ஓட்டி காமிச்சிட்டு அவர் கொடுத்தார் கொடுத்த உடனே வாங்கிட்டோம் இனிமேல் ரோட்டில் ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி லவ் மேரேஜ் தான் எங்கள் மாஸ்டரால் தான் சேர்ந்தோம் காஞ்சிநாத்ரி அந்த படத்தை பார்த்துட்டு தான் இவங்க ஒரு நார்மலான பர்சன் மாதிரி தான் தெரியாங்க மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தெரியாங்க எனக்கு தெரியாது மற்றவங்க எது நினச்சா எனக்கு கவலை இல்லை சாப்பிட்றது கூட ஆச்சரியமாக பார்ப்பாங்க இவங்களால எப்படி சாப்பிட முடியும் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் கிடச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இந்த உலகத்துலேயே இல்லை இன்னைக்கு வந்து நான் இப்படி தன்னம்பிக்கையா வாழ்வேன் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாவே இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அண்ட் பிரபாவதி அவங்களோட பேச போறோம் வணக்கம் வணக்கம் இன்ஸ்பைரிங்கா இருக்கு நீங்க போடுற ரீல் எல்லாமே பட் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு பறக்கும்போது நார்மலாக தான் போறேன் எல்லாரும் நல்லா ஒரு பத்து வயசு வரைக்கும் அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா மாமா போயிருந்தேன் அப்போ பாத்தீங்கன்னா விளையாட போகும்போது இரும்பு கம்பம் வந்து சுத்தி விளையாடிட்டு இருந்தேன் விளையாடும் போது அது உடஞ்சிருச்சு உடஞ்சது நான் வந்து பிடிக்க போகும்போது மேலே பக்கத்துலேயே வந்து எலக்ட்ரிக் லைன் இருக்கும் அது வந்து மறைமலை நகர் செங்கல்பட்டு ஏரியா அது அங்கே நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது அதுக்கு ஹெவி லைன் போகும் அதில் வந்து பட்டு ஷாக் அடிச்சு அந்த இன்சிடென்ட் ஆச்சு ஷாக் அடை அப்போவே ஃபுல்லாக அப்படியே தூக்கி போட்டுருச்சு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படியே கை முழிக்கிறேன் அப்படியே கை பாரமாக இருக்குது அப்படியே திருப்பி மயங்கி போட்டுறேன் திருப்பி முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஒரு ஒன் வீக்கு அப்படியே ஒரு மைக்கர் கிலே தான் அப்புறமா தான் நான் ரிலேஸ் பண்ணுறேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாகவே பேர்ன் ஆயிடுச்சு பேர்ன் ஆகி அப்படியே ஒரு தீயில பட்டு எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக பேர்ன் ஆயிடுச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க பார்த்தாங்க எல்லாரும் சொல்லி பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாகணும் இல்லைனா இது அப்படியே மேலேலாம் பரவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சரி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி ரெண்டு கையுமே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த மொமெண்ட் வந்து எனக்கு சின்ன வயசு ஒரு பத்து வயசு பையனுக்கு சரனா ஒரு நாள் ரெண்டு கை இல்லைன்றப்போ நினச்சியே பார்க்க முடியாது அப்படி ஒரு வாழ்க்கையை அப்படியே பெரட்டி போட்டுருச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு ஆனால் நான் திருப்பியும் அப்படியே நார்மல் லைஃப் மாதிரி ட்ரை பண்ணால் நான் முடியல என்னால் ஏன்னா இல்லாமல் வந்து எல்லாம் எங்கள் அம்மா ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க திருப்பி ஒரு குழந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது சாப்பிட விட்டுறது குளிக்க வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படியே திருப்பி ஸ்கூலுக்குள்ளேயும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸுமே ஹெல்ப் பண்ணாங்க திருப்பி ஸ்கூல் கண்டினியூ பண்ணுன்ட்டு நான் இல்லை சார் வீட்டிலேயே அம்மா தான் பார்த்துக்கிறாங்க ரொம்ப கஷ்டம்னு சொன்னப்போ இல்லை நீ வா நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க ஸோ உடனே சரி ஓகே திருப்பி ஸ்கூல் கண்டிப்பாக பண்ணலாம் வீட்டிலேயே இருக்க சொல்லிட்டு ஸ்கூலும் கண்டிப்பாக பண்ணேன் அப்படியே ஸ்கூல் இருந்தது எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க நானே பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது ஏன்னா அந்த என்னென்ன என்னென்ன புரியாது இல்லைங்களா ஒரு ரெண்டு கை இல்லைன்றப்போ ஒரு இப்போ சார் நார்மலாக ஒரு பர்சனுக்கு வந்து ரெண்டு கை கட்டிட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ கைகள் வந்து முக்கியம் கால் கூட வந்து உங்களால் ஒரு செயற்கை கால் போட்டோன்னா நடந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா அது நடக்கிற வேலை மட்டும் தான் மோஸ்ட்லி பார்க்கும் கை அப்படி இல்லை மல்டிபிள் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து பண்ணும் அதனால ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட்டாக வாழ்க்கையில் இருந்தது ஆனால் நம்ம அப்படியே உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ஸ்கூல் கண்டினியூ பண்ணி ஒரு பயம் இருக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்மளால் இது முடியுமா ஒரு ஒரு விஷயத்துக்கு செய்யும்போதும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஸோ அது எப்படி அந்த பயத்தை கடந்து வந்தீங்க ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லை என்னால் கிடக்கவே முடியல ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு தூங்கும் போதெல்லாம் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் தூங் தூங்கும் போது கனவுலெல்லாம் கை இருக்க மாதிரி எனக்கு வரும் மேய்ச்சி பார்த்தா கை இருக்காது அதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தையில் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு டைம் இதெல்லாம் அப்புறம் அப்புறம் நானே அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் இதுதான் நான் வந்து இருக்கிறது நம்ம எப்படி தான் வாழ போகிறோம் இது எப்படி வாழ போகிறோன்றத வந்து முடிவு பண்ணிட்டு அப்படியே எயிட் ஸ்டாண்டர்ட் டென் ஸ்டாண்டரெலாம் வந்து போனேன் அப்புறம் எழுத ஆரம்பித்தேன் எப்படி நான் காலைல எழுத சொன்னால் காலில் வரல ரெண்டு கை சேர்த்து வச்சு பெண் வச்சு அப்படியே எழுத ஆரம்பித்தேன் அப்புறம் கொஞ்சம் பெயின் இருக்கும் அந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் டெய்லி கிளாஸ் ஒர்க்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சேன் அப்புறம் என்னோட எக்ஸாம்ஸ் நான் எழுத சொன்னேன் இல்லை ஸ்க்ரைப் வச்சுக்கோ அப்புறமா எழுதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் டென்த்து டுவெல்த்து ஸ்க்ரைப் வச்சு எழுதிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் அதுக்கு ஃபுல்லாகவே நான் தான் எழுதுனேன் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி கிளியர் பண்ணேன் அது மாதிரி சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்துட்டோம் இதுக்கு மேலே நம்மளால முடியாது சொல்லிட்டு எல்லாம் இன்ஜினியரிங் வேணாம் வேணான்னு சொன்னாங்க அதெல்லாம் கஷ்டம் உங்களால் பண்ண இல்லை நான் தான் படிப்பேன் சொல்லிட்டு இன்ஜினியரிங் அதை இன்ட்ரஸ்ட்டு அது முடிச்சுட்டு அதான் அந்த மாதிரி நம்மளை நான் என்ன நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அதை பண்ண முடியும்

அதனால் அப்படியே வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் பேசாம இருந்தோம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யாரால தான் சேர்ந்தோம் சார் காஞ்சனாத்ரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த படத்தை பார்த்துட்டு தான் இவரு காலை பண்ண நானு ஆமா காஞ்சனாத் அப்பதான் போய் மாஸ்டர் வந்து பார்த்து அப்போ அவர் கூட இருக்க நான் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் டீம்ல இருக்கேன் நான் அப்போ போய் பார்த்துட்டு இல்லை படம் அப்படி நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு படத்துல வந்து சான்ஸ் கொடுத்து சின்ன சீன் நடிச்சு அந்த சீன் நல்லா நிறைய பேருக்கு நோட்டபுலா தெரிஞ்சது நான் பைக் வரைக்கும் போய் அப்படியே விழுந்துருவேன் அவர் மடியில விழுந்து அப்படியே இருக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லாரும் போய் வந்து ஒரு ரெவெஞ்சு இருப்பார் அந்த மாதிரி ஒரு சீன் அது அதை பார்த்தவொடனே அவங்க திருப்பி கால் பண்ணாங்க எல்லாம் என்ன எப்படி திருப்பி அப்படியே ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து பிரிஞ்சு போனது சேர்ந்ததே காதலா ஆமா சேர்ந்தவனே திருப்பி தான் இருந்தோம் அப்புறம் ஒரு ஒன் இயர் பயங்கரமாக க்ளோஸ் ஆயிட்டோம் அந்த இயர் பேசி பேசி க்ளோஸ் ஆயிட்டு அப்புறமா அப்படியே நான் சேம் திங்க் திங்க் பண்ணுவோம் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காதல் ஓகே பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏன்னா நிறைய இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல வித்தியாசமா பார்க்குற பார்வைகள் இருந்திருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் சந்திச்சிங்களா எங்கள் பேரண்ட்ஸ் கூட நான் எப்படியே சம்மதிச்சு வச்சுட்டேன் கூட இருக்கலாங்களா சொல்ல வார்த்தையே இல்லை எதுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிற ரெண்டு கை இல்லாத கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற நீ எவ்வளோ அழகா இருக்க ஏன் இந்த மாதிரி ஒரு பையனை வந்து பண்ணேன் சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நான் வந்து காதல் வாங்கவே மாட்டேன் நீங்க எதனா சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா வந்து அவங்க பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும் என்ன நான் ரொம்ப எப்படி சுட்டித்தனமா இருப்பேன் எதனால பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டேன் எப்படி இவ்வளவு பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதனால ஒன்னு பண்ணிட்டே இருப்பேன் ஆனா அவங்களுக்கு என்னென்னா எப்படி இவ பாத்துப்பா இவளால முடியுமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது சீரியஸ்லி லவ் பண்ணும் அவள் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் இது வரைக்கும் எதுவும் கேட்டதே இல்லை அதுக்கப்புறம் எல்லாமே நானே கேர் பண்றேன் எல்லாமே நானே பார்த்துப்பேன் என்னை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க எதனா என்னோட மனசை மாற்ற நிறைய ட்ரை பண்ணாங்க ஆனால் நான் வந்து மாறவே இல்லை மேரேஜ் பண்ணால் இவங்களை தான் மேரேஜ் பண்ணிவிட்டேன் அவங்களுக்குலாம் நான் வந்து எந்த ரிப்ளையும் தரவே இல்லை நம்ம ஏன் அவங்களுக்குலாம் ரிப்ளை தரணும் நம்ம மேரேஜ் பண்ணி நல்லா வாழ்ந்து காட்டும் எங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி அப்பா அம்மா கிட்டே எப்படியே சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க ஐயோ எனக்கு அப்பாவை பார்த்தாலே பயம் அம்மா கிட்டே கூட சொல்லிட்டேன் இது மாதிரி தான்சனை தான் மேரேஜ் பண்ணிப்போம்மான்னு சொல்லிட்டு அவங்க போய் அப்பா கிட்டே சொல்லியிருக்காங்க அப்பா வந்து ஒத்துக்கவே இல்லை ஆல்ரெடி எனக்கு வந்து அலையன்ஸ் பார்த்துட்டாங்க மாப்பிள்ளை வீடு வந்து ரெண்டு நாள் கழித்து வர போகிறாங்க நான் வந்து அப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் அப்பா கிட்டே அப்பா இது மாதிரி நான் வந்து லவ் பண்ணுறேன் சொசைட்டிலாம் என்ன நினைப்பாங்க சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா கால் கால் இல்லைனா கூட பரவாயில்ல கை இருக்கணும்ல அந்த ரெண்டு கையுமே இல்லையே மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி சரி அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படியும் சம்மதிக்க வச்சுட்டா அவங்கள நிறைய பேர் என்ன சொன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ண குழந்தை போறக்குமான அப்படிலாம் கேட்டாங்க ஆமாம் அது ஒரு பெரிய கான்செப்டாக பேசிகிட்டு இருந்தாங்க இது மாதிரி ஹேண்டிகேப் டிசேபிளாக இருக்கார் அவருக்கு வந்து எப்படி உம் ஓப்பனாவே கேட்டான் அவரால் வந்து குழந்தை பத்துக்க முடியுமா அவரால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் இது கையில கரெக்டா போறது ஏன் இதெல்லாம் கேக்குறாங்க ஏன் போறான்னு ரொம்ப எனக்கு கஷ்டமாயிருச்சு அப்புறம் ஏன் அதெல்லாம் நான் அதான் சொன்னேன் அதெல்லாம் வந்து அவங்க கேட்கறாங்க நீ என்ன சொல்றேன்னு கேட்டேன் இல்ல எனக்கு அதெல்லாம் எந்த எதுவும் இல்ல அதான் சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அவங்க தவிர்க்கணும் இல்லையா ஒரு மாற்றுத்தாளையை மாற்றுத்தாளையை வந்து பார்த்து ஏன் அவங்க பாவப்படுறதே வந்து ஒரு கஷ்டமான ஒரு கொடுமையான விஷயம் அதை மீறி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு சப்ஜெக்டடாக ஆக்கிறதுலாம் வந்து அது ஜீர்ண கேட்க முடியாது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு ரியலைசேஷன் வந்த டே எப்படி இருந்துச்சு அவர்கிட்ட எப்படி சொன்னீங்க எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணிங்களா ஐயோ அது சமக்காக முடியும் அப்புறம் ஷூட்டில் இருந்தோம் நைன்டீன் ஃபார்ட்டி அந்த ஷூட் போயிட்டு இருந்துச்சு அப்போது இவங்க அதில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சீன் வந்து என்ன என்னையும் கூப்பிட்டாங்க உங்களுக்கு வந்து மேரேஜ் ரெண்டு பேருக்கும் பண்ணி வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நானும் போனேன் படவியில் தான் நடந்துச்சு அப்போ தான் ஒரு டுவெண்ட்டி டேஸ் போயிட்டே இருந்துச்சு அது வந்து எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஏதோ சாப்பிட்டது தான் ஏதோ ஒத்துக்கல போல ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துச்சே எங்க எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஏன்னா அது வந்து ஒரு ஒன் இயராக ஆச்சு ஒன் இயர் உடனே கஞ்சி ஆகலை

நான் அப்பவே சொன்ன அவங்க சொன்னவங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போவே சொன்ன பத்தியா அவரால் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் இருக்கான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆக்சி பத்தியா சொல்ல ஆரம்பிச்சாங்க நீ ஏன்டா ஒன் இயர்லேருந்து ஆகுது அதுக்குள்ளே ஏன்டா அவ்வளோ ஆசிரம் பாருங்க அப்படின்ட்டு சரி ஃப்ரீயாக விடு அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் நான் ஃப்ரீயாக விட்டுட்டோம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்புறமா அப்படியே ஒரு ஒன் இயர்க்கு அப்புறமா அந்த ஷூட்லாம் கேஷுவலா இருக்கும் நாங்க போய் ஆடுறோம் மலைக்கு பயில அந்த ஷூட் ஸ்பாட் அது நல்லா இருக்கும் நல்லா நேச்சரா இருக்கும் அது போறதுக்கு வேன்ல போவோம் அதுவுமே ஆடி ஆடிப்போம் அங்கே அது வேன்ல போகும்போதுமே ஆடிட்டுதான் வராங்க இவங்க அந்த மாதிரி அப்புறம் அங்க மலை ஏற நாள் லீவு இருந்தது அப்போ வந்து உள்ள ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள மலை ஏறி போயிட்டு வந்தோம் அது வந்து ஒரு ஒன் அப்புறம் ஒரு சீன்ல வந்து மேல இருக்கும்ல நல்லா வெயிட்டா இருக்கும்ல அது கொடுத்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நான் பண்ணு அடிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்கு ஒரு மறுநாள் வாமிட் வர ஆரம்பிச்சு சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணால் அதுக்கு ஒரு அங்கே எப்படி சொல்கிறது அங்கே எதுவும் என்ஜாய் பண்ணவும் முடியல ஷூட்டில் இருக்கும் ஒரு டென்ஷனு நான் ஒரு த்ரீ டேஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் முடியல ஃபுல்லாக வாமிட் தான் பாப்பா பிறகுறதுக்கும் வாமிட் வாமிட் தான் ஆனால் அந்த மொமெண்ட் வந்து எனக்கு இவங்க வாமிட் பண்ணும்போது நம்ம ரொம்ப நம்ப வேணாம் திருப்பியும் வந்து நம்பி ஒரு ஏமாற்றம் வரும் வேணாம் இருக்காது இருக்காது ஒரு பக்கம் சொல்றேன் இன்னொரு பக்கம் ஒரு வேலை இருக்குமா இருக்குமான்டே வந்து இருக்குது அப்புறம் மைட்லாம் தூக்குமே இல்லை எனக்கு மறுநாள் காலையில் கிட்ட எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா பாச்சுப்பா இன்னும் ஆனால் அங்கே வந்து பெருசாக செலக்ட் பண்ணுறது ஒரு கிராமம் இல்லைங்களா ஆனால் அங்கேயே அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே பண்ணுறோம் எல்லா அப்படியே பார்க்குறாங்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி ஆனால் ஒன் இயர் கழிச்சு அதனால் குழந்த பெத்ததுக்கு அப்புறம் அந்த டே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கோ இல்லையோ ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது ஆனா வந்து இவங்களுக்கு என்னன்னா தூக்க இவரால் தூக்க முடியலையா அதான்

எப்படி சொல்றது வலி வரல அந்த பனி கூட உடஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து மோஷன் போயிட்டா அதை சிசரியின் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கேன் இவங்க வந்து அந்த அந்த நாடோடிகள் படம் மாதிரி போ பூ ஒண்ணும் இல்லை ஒன்று ஒன்றும் இல்லை ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க நான் அழுதுகிட்டே இருக்கேன் இவங்க சிரிச்சுட்டே இருக்கான் ஒன்றும் இல்லை மணி போயிட்டு வா ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன் எனக்கு பயமா இருக்கு ஆப்ரேஷன் எதுவுமே பார்த்ததே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கும் அது ஆப்ரேஷன் அப்பா ஐயோ அதெல்லாம் நினச்ச பயமு இருக்காங்க நான் ஆறுதல் சொல்லி சொல்லி ஒண்ணும் இல்லை பயப்படாத ஒண்ணு எல்லாம் டக்குனு பண்ணிடுவாங்க எல்லாம் சேர்ப்பாங்க பாத்துப்பாங்க ஒண்ணு பிரச்சனை எல்லாம் நீ போயிட்டு வா ஆப்ரேஷன் ஒன்னும் பயப்படுறதுல ஒண்ணுமே சார் நான் ஆறுதல் சொல்லிட்டு அனுப்புறேன் உள்ள போயிட்டான் அமிச்சுட்டு வெளியே வந்து நானும் எங்கம்மா ஒரு பக்கம் அழுகிறோம் ஐயோ மாதிரி மாதிரி சொல்லிட்டாங்கம்மா அடிச்சு சொல்லிட்டு அப்புறமா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஏற்ற உடனே வந்துட்டாங்க வந்துட்டு பார்த்தா அவங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்காரு நானேப்பா அந்த மொமெண்ட் அப்படியே மாறிடுச்சு பா நம்ம அப்பா ஆயிட்டோம் நமக்கு ஒரு பாப்பா ஒரு கேர்ள் அதுவும் மகாலட்சுமி மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பாத்து எங்க அம்மா தூக்குனாங்க தூக்கிட்டு அப்படியே பார்க்கும்போது அப்படியே சிரிச்சுகிட்டே இருக்கேன் பார்க்கும்போது அவ்வளோ நான் நார்மல் பர்சனுக்கு வந்து ஒரு பாப்பா பிறந்தாலே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க நான் அவ்வளோ வார்த்தைகள் கேட்டு வந்திருக்கேன் எனக்கு அந்த வந்து என்னால் நம்பவே முடியல அப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது எங்க பாப்பா எனக்கு பயங்கர ஸ்பெஷல் எனக்கு ஜென்ரலாக ஒரு வைஃப் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து என்னாலையும் பண்ண முடியும் உன்னால முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க என்னாலையும் முடியும்ன்ற அந்த ஒரு வீடியோ நீங்க போட்டிருந்தீங்க அந்த மூமெண்ட் பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்டில் இருந்தோம் செகண்ட் வந்து பாப்பாலாம் பார்த்துருந்தேன் நானே முடியாது சிக்ஸ் மந்த் கழிச்சு தான் எழுந்தேன் நடக்க முடியாது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களே அவ்வளோ ரொம்ப வீக் ஆகிட்டேன் ஆனால் தேர்ட் அனிவர்சரி அப்பா மறக்க முடியாது டே அன்னைக்கு தான் வந்து நாங்கள் செலிப்ரேட்டே பண்ணோம் நல்லா கோயிலுக்கு போய் அழகாக வந்து பாப்பாவெல்லாம் நல்லா வந்து அவளையும் கூட்டிகிட்டு போய் சொல்ல முடியல ரொம்ப ஹாப்பியான மோமெண்ட் அது அது என்னென்னா அது வந்து எல்லாமே கேப்சர் பண்ணணும் நம்ம என்னென்ன பண்றோம்ன்றதெல்லாம் வந்து ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் நல்லா இருக்கும் வெளியே வந்து அது மக்கள் வந்து பாக்குறாங்க பாக்குறாங்கன்றது வந்து இருக்கட்டும் பட் ஆனா நமக்கு வந்து நமக்கே ஒரு மெமரியா இருக்கும் ஒரு டென் இயர்ஸ் கேஷ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம இப்படி எல்லாம் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இருக்கும் நல்லா வந்து போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் சோ அதனாலதான் பிரபாத் அப்படின்னு ஒரு நேம் போட்டு அந்த வீடியோஸ்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு அது பாத்தீங்கன்னா சடனா நீங்க சொன்ன மாதிரி வைரலா போயிருது ரொம்ப ஹாப்பியா இருந்தது நிறைய பேர் நல்லா கமெண்ட்ஸ் போட்டுருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கப்பல் ஃபேமிலி லைஃப் இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்க என்னடான்னா புதுசு புதுசா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களே ப்ரோ ட்ரம்ஸ் வாசிக்கிறது ஒரு பக்கம் கார் ஓட்டுறது ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் இந்தியால நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும் இல்லையா ஏன்னா எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப அப்படியே ஸ்கூல் போனேன் அது ஓகே அப்படியே ஆயிடுச்சு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆஹ் டுவெல்த் முடிச்சதுக்கப்புறமா சரி தான் ட்ரம்ஸ் எதாவது வாசிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் வந்து எப்படி வாசிக்க வச்சிக்கும் போது கயிறில் கட்டி கையில வந்து கட்டிட்டு அப்படியே அப்படியே ட்ரை பண்ணேன் அப்புறம் அப்படியே கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பாவை வந்து கச்சேரி பண்ணுறாரு இல்லைங்களா அவர் கூட அப்படியே கச்சேரியில் போய் பேர் வர ட்ரம்ஸ் ஆரம்பிச்சு அப்படியே ஓனா அப்படியே போகணுச்சு அப்படியே ஈவெண்ட் போயிட்டு இப்போ வந்து ட்ரம் சோலோ மாதிரி தனியாக போய் வாசிச்சுட்டுருக்கேன் இப்போது நிறைய ஸ்டேஜஸ் போய் வாசிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டேஜஸ் தாண்டி வாசிட்டுருக்கேன் அது இல்லாமல் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய டிவி ஷோஸ்லாம் வாசிச்சிருக்கேன் மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட் பர்சனாக வந்து காலையில் கார் விட்டு இலட்சி தோணும் ரெண்டு ரெண்டு ஸோ ரெண்டுக்கும் வரைக்கும் இருக்காது அவருக்கு அந்த ஸ்டோரி படித்தவொடனே எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு நம்மளும் ஓட்டணும் கண்டிப்பாக சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அமௌண்ட் சேர்த்து அமௌண்ட் பே பண்ணி நம்ம கார் வாங்கிட்டேன் வாங்கி ட்ரைனிங் எடுத்தேன் காலில் ஒரு ஒன் வீக்லேயே ஓட்ட ஆரம்பித்தேன் இன்னும் பெட்டராக பயங்கர பர்ஃபெக்டாக ஓட்டுன்றதுக்காக வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்தேன் எடுத்து ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி ஏன்னா இந் தமிழ்நாட்டில் யாரும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை அப்போ தான் வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பொண்ணு கொடுத்தாங்க ஸோ எனக்கு இன்னும் வந்து பூஸ்டப் ஆயிடுச்சு அவர் ரெண்டு பேர் வாங்கிட்டாங்க நம்ம கண்டிப்பாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி மெடிக்கல் சொல்லிகிட்டு வாங்கினேன் அங்கே வந்து ஒரு ஒன் மந்த் ஃபுல்லாக வேனலைஸ் பண்ணாங்க டாப் டு பாட்டம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நார்மலாக பவராக இருக்கா டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியுதா இதில் வெயிட் தூக்க முடியுமா காலில் ஓட்டுறீங்க காலில் வந்து எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும் அதில் கால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா ஐ சைட் என்ன இருக்குது எல்லாமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்னு ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி பெரிய ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க ஒரு ஒன் மந்த்தில் அதை ஸ்டார்ட் பண்ணி சர்டிஃபிகேட்டாக கொடுத்தாங்க யூ கேன் ட்ரைவ் ஃபிட் ஃபார் டிரைவிங் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்பவே பாதி இரண்டு வருஷம் ஆயிடுச்சுப்பா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம தாண்டிட்டோம் அப்படியே அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணேன் திருப்பி ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் ஆட்டியோ போகும்போது அவருமே அப்படி தான் ஃபுல்லாக செக் பண்ணி ஒன் டேஸ் பண்ணிட்டார் அப்போது ஃபஸ்ட் டைம் எல்லார் வாங்குறேன் எல்லாரு வாங்கும் வாங்கும்போதே ஃபுல்லாக ஓட்டி காமிச்சேன் ஓட்டி காமிச்சுட்டு கொடுத்துட்டார் கொடுத்த உடனே வாங்கிட்டோம் இனிமேல் ரோட்டில் ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஃபைனெலாம் லைசென்ஸ்க்கு போகிறேன் ஒரு ஹாஃப் டே கிட்ட ஆயிடுச்சு ஆர்டியோ இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணார் எல்லாமே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்ப்பாங்க ஓட்டுறாங்க அப்படியே கிடைக்குங்க லெஃப்ட்டு டர்ன் பண்ணுங்க இண்டிகேட்டர் புட் டர்ன் பண்ணும் ரிவர்ஸ் வாங்க எல்லாமே பார்ப்போம் அதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஒரு ஹாஃப் டே ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க ஆ ஓட்டுங்க ஆ கொஞ்சம் மேடா இருக்கிற இடத்துல மேடு ஏற்றுங்க திரும்பி மேடு இறக்குங்க அவன் வண்டி சீட் பெல்ட்லாம் போட முடியுதா ஹார்னு இண்டிகேட்டர் எல்லாமே செக் பண்ணார் செக் பண்ணிவிட்டு ஃபைனல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா லைசென்ஸ் வந்துடுச்சு வந்தவொடனே அவ்வளோ அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் காரில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு லாங் ட்ரைவ் அப்படின்னு போகும்போது தேர்ட் ஆன்வெஸ் வரிக்கு தான் போகணும் திருத்தணி போகணும் காரில் அது எப்படி சொல்கிறேன்னா அது என்ன சொல்ல முடியாத ஒரு ஃபீல் இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து சில விஷயங்களை வந்து டே டு டே பேசிஸ்ல பண்ற விஷயம் உங்களுக்கு மேபி கஷ்டமா இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அல்மோஸ்ட் எல்லா வர்க்கும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை எனக்கு எதுவுமே தெரியல இவங்க ஒரு நார்மலான பர்சன் மாதிரி தான் தெரியாமல் மத்தவங்க கண்ணுக்கு எப்படி செய்யாங்க எனக்கு தெரியாது மத்தவங்க எது நினைச்சா எனக்கு கவலை இல்லை போய் பிராங்க் என்னன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வக்கம் போயிடுவேன் சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ண முடியாது ஒரு பட்டன் போடுறது அதெல்லாம் மட்டும் அது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் கேஷுவலாக பண்ணுவாங்க இந்த ஒரு எனக்கு இன்னும் வீட்டில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறைய பண்ணணும் ஆசை க்ளீனிங்கும் ஒரு குக்கிங்கோ குக்கிங் தோசை சப்பாத்திலாம் சுடுவேன் அதெல்லாம் சுட்டு அதெல்லாம் சுடுவேன் காஃபி போடுவாங்க என்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க பண்றது வந்து மத்தவங்க ஆச்சரியமா பாப்பாங்க சாப்பிடறது கூட ஆச்சரியமா பார்ப்பாங்க இவங்களால எப்படி சாப்பிட முடியும் ரெஸ்டாரண்ட் எல்லாம் போறோம் அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க என்ன என்ன பண்றாங்க என்ன சொல்லிட்டு எப்படி சாப்பிட்டு போறாங்க இல்ல இவங்க ஊட்டி விடுவாங்களா அதுக்கப்புறம் பாத்துட்டு இப்படி சாப்பிடுறாங்களான்னு சொல்லிட்டு அத ஒரு ஒரு பத்து நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க ஆரம்பி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் பழகிருச்சு ஏன்னா அது ஈஷுவல் தான் எல்லாருக்கும் அது ம ஹியூமன் மென் மெண்டாலிட்டி தான் ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றாங்கன்றப்போ வந்து அது கொஞ்சம் ஒரு சில பார்ப்பாங்க அவங்க பாவம் பார்ப்பாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அந்த ஒரு இது இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போது ஆப்போசிட்டில் நம்ம போய் உட்காஞ்சாங்க நான் உட்காஞ்சா எதுவுமே பண்ண மாட்டாங்க இவங்க வந்து உட்காஞ்சா எழுந்து போயிவிடுவாங்க அது அவங்களுக்கு என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல அவங் ஆ நிறைய அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக ஐ திங்க் இது இந்த விஷயம் வந்து நிறைய பேர் இந்த இன்டர்வியூ அட்லீஸ்ட் பார்த்துட்டு மாற்றிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த லைஃப் கோல் அடுத்து நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதாவது ஒரு விஷயம் இருக்கா ஏதாவது பிளான் பண்ணிப்பீங்களா நிறைய இருக்குது ட்ராவல் பண்ணணும் ஒரு ஒரு ஜாப் வந்து ஒன்றா போனோம் ரெண்டு பேருமே இல்லை அவன் முடிச்சான் முடிக்க போறேன் ஒரே காலேஜில் ப்ரொஃபஸராக போனோம் லா ப்ரொஃபஸராக போகணுட்டு ஒரு ஈருக்கு நிறைய இருக்குது அந்த மாதிரி அது போயிட்டு அப்படியே வந்து ப்ரா ப்ராக்டிஸில் ட்ரம்ஸ் எங்க கூட வரும்போது எங்கூட கூட ஹெல்ப்புக்காக வரணும் நீங்கள் எப்பயுமே இருக்கணும் நான்

குக் பண்ண மாக்கிட்ட போவேன் ஆஹ் மைண்டே வராது அவங்களுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவங்களை ஏதாவது ரொமான்டிக்காக பண்ண வைக்கிறோம் ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறோம் கை குழு மம்மி மம்மி ஐ லவ் யூ ஸோ மச் நீங்க கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இந்த உலகத்துலையே இல்லை ஐ லவ் யூ ஸோ மச் லவ் ஐயோ மாஸ்டர் வந்து நிறைய விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு என் போன இன்டர்வியூல சொல்லிருப்பீங்க ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைவேறிச்சா ஆமா தான் வந்து லாஸ்ட் இன்டர்வியூ இருக்கும்போது வந்து சொல்லிருப்பேன் மாஸ்டர் இதை சொன்னேன் போன்ல பயங்கரமா விஷ் பண்ணாரு நான் சொல்றேன் நான் வெயிட் பண்ணேன்னு சொன்னாரு அவர் கால்காக வெயிட்டிங்க ஓகே சொல்கிறேன்னா போயிட்டு அவரை உட்கார வச்சு ஓட்டி காமிச்சிரு அவர்ட்ட விஷஸ் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்டர்வியூ முடித்தவொடனே வந்து மாஸ்டர் ஃப்ரீ ஆகிட்டார் உடனே கால் பண்ணார் வரேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கறோம் பயங்கர ஹாப்பி எங்களுக்கு சரியான சந்தோஷம் ஏன்னா நான் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மாஸ்டர் பாக்கிறதுக்காக அப்படி பார்த்தவனே பயங்கர ஹாப்பி சூப்பரா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து ஆனால் அவர் கூட நான் ஒரு டென் இயர்ஸா இருக்கேன் ஆனால் இருந்தாலும் அவர் பிஸியா இருப்பார் இல்லையா அவரை டைம் பார்த்து தான் வந்து பார்க்க முடியும் அந்த டைம் கூப்பிட்டவுடனே போய் பார்த்தவனே பயங்கர ஒரு கேக் வந்து கட் பண்ணி மாஸ்டர் பார்க்கல உட்காந்தாரு ஓட்டி காங்கும்போது போது சரியான ஹாப்பினஸ் ஆனால் பயங்கர ஒரு சந்தோஷமா இருந்தது ஏன்னா எங்க மாஸ்டர் இல்லைங்களா குள்ளையா இருந்தார் அவருனால எங்களோட என்னோடய லைஃப் வந்து பயங்கரமாக சேஞ்சார் ஏன்னா ரெண்டு விஷயம் அவர் சொல்லுவார் ஒன்று வந்து அந்த டைமில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ தண்ணி வாங்கி கொடுக்குறதோ அதெல்லாம் அந்த டைமில் இருக்கு இன்னொரு இன்னொரு ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே மாற்ற மாத்துற மாதிரி ஹெல்ப்பு இப்போது ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரது ஒரு நிறைய இருக்காரு டிராக்டர் மாஸ்ட் வாங்கி தர்றது இல்லையா அதெல்லாம் அவங்களுடைய அந்த விவசாயுடைய வாழ்க்கையே வந்து மாற்றிடும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது ஏன்னா அதை வச்சே அவங்க வந்து பயங்கரமாக இருந்தோம் அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையுமே எனக்கு பண்ணியிருக்காரு அந்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருடைய ஈவெண்ட்டில் வந்து சொல்றாரு எங்க போனாலும் வந்து என் பசங்க மாற்றுத்தல் பசங்க இருக்காங்கன்னு சொல்லி சொல்லாரு ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சிலயுமே வந்து எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வைப்பார் ஏன் சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரே கேட்டுருக்காங்களா இல்லங்க எதுனால ஒரு நாலு ஷோ வரும் அவங்களுக்கு அவங்க லைஃப் ரன் ஆகும் சொல்லிட்டு சொல்லுவா அந்த மாதிரி வந்து எங்க மேல பயங்கர ஒரு என்ன சொல்றது அக்கறையா ஒரு அண்ணன் மாதிரி பாத்துக்கிறதுல வந்து மாஸ்டருக்கு வந்து எந்த இப்போ ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் மாஸ்டர் உட்காரச்சு நான் வந்து கார் ஓட்டி காமிச்சாச்சு பயங்கர ஹாப்பியா இருக்கு சோ அதே மாதிரி கலடாக்க வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களோட லைஃபே சேஞ்ச் ஆச்சு எனக்கு கிடைச்சாரு மாஸ்டருக்கு ரொம்ப இந்த மேலோட்டமா பாக்கறது தாண்டி ஒரு ஆள் மனசுல போய் நம்ம இப்படி இப்படி ஒரு கப்பலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டினியூ டூயிங் இட் அண்ட் அடுத்த உங்களோட ஆசையை படி ப்ரொஃபஸராக டிராவலரா பயங்கரமா நாங்க வந்து அடுத்த இன்டர்வியூல உங்க ரெண்டு பேரையும் சந்திப்போம் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பிரபா நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்